மறைந்த திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி சென்னை தீநகரில் உள்ள திமுக அலுவலகத்தில் தீரர் ஜெய் அன்பழகன் பவுண்டேஷன் என்ற அமைப்பை உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு அரசி பருப்பு எண்ணெய் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த நிகழ்வில் அறநிலைத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு சட்டமன்ற உறுப்பினர்கள் கருணாநிதி மருத்துவர் மயிலை வேலு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தயாநிதி மாறன் தமிழிச்சை தங்கப்பாண்டியன் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு நடைபெற்ற பத்தாவது மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகளில் மாநில அளவில் முதல் நூறு இடங்களை பிடித்த தமிழக காவல்துறையில் பணியாற்றி வரும் காவல்துறையினர் மற்றும் அமைச்சு பணியாளர்களின் குழந்தைகளுக்கு சிறப்பு கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி தூத்துக்குடியில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பத்து மற்றும் பன்னிரெண்டாவது வகுப்பு தேர்வுகளில் மாநில அளவில் முதல் நூறு இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் கல்வி ஊக்கத்தொகையை வழங்கி அவர்கள் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்க வாழ்த்தினாா் ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரி அடுத்த தென்னிந்தியாலம் கிராமத்தில் உள்ள அரசு மதுபான கடையின் பக்கவாட்டு சுவரை துளையிட்ட நபர்கள் கடையில் இருந்த மதுபானங்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் இதுகுறித்து அருகில் உள்ள விவசாயி ஒருவர் ரத்னகிரி காவல் நிலையத்துக்கு தகவல் அளித்ததை தொடர்ந்து விரைந்து வந்த காவல்துறையினர் அந்த கடையில் பணிபுரியும் சூப்பர்வைசர் ஸ்ரீதர் மற்றும் விற்பனையாளர் சார்லஸ் ஆகியோர் அழைத்து விசாரணை மேற்கொண்டனர் மேலும் சம்பவ இடத்துக்கு வந்த ராணிப்பேட்டை காவல்துறை கண்காணிப்பாளர் ஓம் பிரகாஷ் மீனா மற்றும் ராணிப்பேட்டை துணை கண்காணிப்பாளர் பூரணி ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் இந்த கொள்ளை குறித்த வழக்கு பதிவு செய்த ரத்நகிரி காவல்துறையினர் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து கார் வேன் மற்றும் சுற்றுலா வாகனங்கள் இயங்க முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் உரிமையாளர்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர் மேலும் கார் வேன் மற்றும் சுற்றுலா வாகனம் வைத்திருப்பவர்கள் வங்கிகளிலும் பெரிடம் கடன் வாங்கி வாகனம் ஓட்டி வருகின்றனர் இத்தகைய சூழ்நிலையில் கடனை அடைக்க முடியாமல் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாவதாக வேதனை தெரிவிக்கும் சாலை போக்குவரத்து தொழிலாளர்கள் தங்களின் நிலையை கருத்தில் கொண்டு சாலை வரி மற்றும் இன்சூரன்ஸ் போன்றவற்றிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்றும் கொரோனா பேரிடர் கால நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி விருதுநகர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விசார் அடுத்த ஹாஜிப்பேட்டை பகுதியை சேர்ந்த முருகன் என்பவர் அதே பகுதியை சேர்ந்த ஆறு வயது சிறுமிக்கு பாலியல் தொலை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் நீண்ட நேரம் ஆகியும் குழந்தையை காணதால் சிறுமியின் பெற்றோர் அவரை தேடியுள்ளனர் இதனிடையே சிறுமி அழுது கொண்டிருப்பதைக் கண்ட பெற்றோர் சிறுமியிடம் விசாரித்துள்ளனா் அப்போது முருகன் பாலியல் தொலை கொடுத்தது தெரியவந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுமியின் தாய் இதுகுறித்து ராணிப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த அனைத்து மகளிர் காவல்துறையினர் முருகனை போக்சோ சட்டத்தின்கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இதேபோல் ஆற்காடு தஞ்சாவூரான காரணி பகுதியில் பதினேழு வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த தமிழரசன் என்ற இளைஞரை போக்சோ சட்டத்தின்கீழ் கைது செய்த காவல்துறையினர் அவரை வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் விருதுநகர் மாவட்டம் பாண்டிநகர் அல்லம்பட்டி ஆர் நகர் மற்றும் சாத்தர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட முடித்திருத்தும் கடைகள் உள்ளது தற்போது கொரோனா தொற்று காரணமாக ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் சலூன் கடைகள் அனைத்து மூடப்பட்டுள்ளதால் முடித்திருத்தும் தொழிலாளர்கள் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர் எனவே முடித்திருத்தும் தொழிலாளர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி விருதுநகர் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொழிற்சங்கத்தினர் வட்டாட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனா் திருவாரூர் மாவட்ட ஆட்சியராக கூட்டரங்கள் இந்திய ரெட் கிராஸ் சொசைட்டி திருவாரூர் மாவட்ட கிளை சார்பில் அரசு மருத்துவமனைக்கு தேவையான இரண்டு வெண்டிலேட்டர்கள் நூறு ஹைஜீனிக் செட் என பன்னிரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருந்து உபகரணங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டிய கலைவாணன் மாவட்ட ஆட்சியர் பொன்னமாள் காவல் கண்காணிப்பாளர் சீவாசன் ஆகியோர் முன்னிலையில் மருத்துவமனை முதல்வர் ஜோசப் ராகியிடம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் மாவட்ட ரெட் கிராஸ் செயலாளர் வரதராஜன் மாவட்ட ரெட் கிராஸ் சேர்மன் ராஜ்குமார் நிர்வாகக் குழு உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனா் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுகா சிந்தாமணி பகுதியில் ஏராளமான நாட்டுப்புற கலைஞர்கள் வசிக்கின்றனர் தற்போது கொரோனா தொற்று காரணமாக அமல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கால் தங்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றனர் இதனை அறிந்த மதுரை ஸ்ரீராமகிருஷ்ணன் மடத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நூற்று நாற்பத்தி ஆறு நாட்டுப்புற கலைஞர்களுக்கு ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள அரிசி பருப்பு காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களை வழங்கினார் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் நகர் பகுதியில் ஊரடங்கை மீறி ஜவுளிக்கடை செருப்புக் கடை மற்றும் சூப்பர் மார்க்கெட் போன்ற கடைகள் செயல்பட்டு வருவதாக புகார் வந்தது இதனையடுத்து ராஜபாளையம் வட்டாட்சி ராமச்சந்திரன் மற்றும் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் நாகசங்கர் ஆகியோர் விதிகளை மீறிய கடை உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர் இருப்பினும் இதை கொள்ளாமல் கடைகளை திறந்து வியாபாரத்தில் ஈடுபட்ட ஐந்து ஜவுளிக்கடை மூன்று சூப்பர் மார்க்கெட் என பல்வேறு கடைகளுக்கு நகராட்சி நிர்வாகத்தினர் சீல் வைத்தனா் மேலும் நகராட்சி நிர்வாகம் சார்பில் முப்பதுக்கும் மேற்பட்ட கிடைகளுக்கு ஐநூறு முதல் ஆயிரம் ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்பட்டது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அடுத்த வத்ராயிருப்பு பகுதியில் முறைகேடாக மது விற்பனை நடத்தப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து காவல்துறையினர் பஜார் பகுதியில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனா் சோதனையில் கணேசன் என்பவரது வீடு வாடகைக்கு எடுத்து மது விற்பனை செய்தது தெரியவந்தது இதனையடுத்து அவரை கைது செய்த காவல்துறையினர் சுமார் எழுநூற்று ஐம்பது மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர் மேலும் இதில் தொடர்புடைய பாலகுமார் என்பவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்